இயேசுவில் பிரியமானவர்களே, செல்வம் சேர்ப்பது நாம் ஒவ்வொருவருடைய ஆசையும் கடமையும். ஆனால் எத்தகைய செல்வத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு விழிப்பை ஏற்படுத்துகின்றது. ஒருவன் களஞ்சியத்தில் விலை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லாமல் களஞ்சியத்தை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், உண்டு குடித்து மகிழ்ச்சியாயிரு என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள், அறிவிலேயே உன் உயிர் இன்றே பிரிய போகிறது, நீர் சேர்த்து வைத்த செல்வம் யாருக்கு சொந்தம் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காக செல்வம் சேர்ப்போர் இத்தகையோரே. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய செல்வத்தை பிறர் நலனுக்காக நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய செல்வம் குறைந்தாலும் வானக தந்தையின் முன் நம்முடைய செல்வம் பல மடங்கு பெருகும். நம்முடைய பேராசையை உதறி தள்ளும் போது நம் தந்தை கடவுள் நம் மீது ஆசை கொள்வார். நாம் சேர்த்து வைக்கும் செல்வம் நமக்கு மட்டும் பயன்படுகின்றதா, இல்லை தேவைப்படுவோருக்கு நாம் அதை பயன்படுத்துகின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அன்பு இயேசுவே, பிறருக்கு உதவி செய்யும் தாராள மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன்.